மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இறுதி நாளில் 286 எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான இடங்கள் நிரப்பப்பட்டன. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 1823 எம்பிபிஎஸ் இடங்களில் மாணவர்களை சேர்க்க பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த 19 தேதி தொடங்கியது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி அரங்கில் நடந்து வரும் கலந்தாய்வில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 18 அரசு கல்லூரிகளில் ஓசி, பிசி, எம்பிசி பிரிவினருக்குரிய 1537 இடங்களும் நிரம்பிவிட்ட நிலையில் எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சிஏ பிரிவினருக்கான 286 காலி இடங்களுக்கான கலந்தாய்வு சனிக்கிழமை நடந்தது. இதில் 376 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைத்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என்னோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 12th 1138, என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 194.25. நாங்க திருச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா திருச்சி கிடைக்கல, இப்ப விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. சிலர் ஜூலை 2nd வாரம் நடக்கவிருக்கும் கலந்தாய்வில் தாங்கள் விரும்பிய கல்லூரி கிடைக்க வாய்ப்பு அமையும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர். என்னோட மார்க் வந்து 1123. நான் வந்து இங்கே எஸ்சி கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுனால வந்தேன். எனக்கு இப்போ சேலம் கிடைச்சிருக்கு, ஆனால் வந்து நான் கோயம்புத்தூர் காலேஜ் கிடைக்கணும்னு வந்தேன், ஆனால் நான் செகண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ண போறேன். திருவண்ணாமலையில் திறக்கப்பட உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் இடங்கள் போன்றவை மூலம் மேலும் 285 கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்களில் தமிழக ஒதுக்கீட்டுக்குரிய இடங்களுக்கான மறு ஒதுக்கீடு கலந்தாய்வு மற்றும் சுயநிதி அரசு எம்பிபிஎஸ் இடங்கள் அரசு பிடிஎஸ் இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 2nd வாரத்தில் நடக்க இருக்கிறது.